தனது தற்கொலைக்கு காரணமானவர்களை பற்றி வாக்குமூலமோ இல்லை வீடியோவோ அனுப்பிவிட்டு அதன் பிறகு தற்கொலை செய்து கொள்ளும் நபர்களுடைய குற்றச்சாட்டை சட்டம் எப்படி பார்க்கிறது? சாதாரணமான போக்கில் ஒரு தற்கொலையாக இருந்தாலும் சரி, சந்தேகத்துக்கிடமான ஒரு மரணமாக இருந்தாலும் சரி, குற்றவியல் நடைமுறை சட்டம் அதை 174 அந்த சட்டக்கூறின் கீழாக வந்து வழக்கு பதிவு செய்யப்படும். சந்தேகத்துக்கிடமான ஒரு மரணம் அப்படிங்கிற விஷயத்தை அதை அடிப்படையாக கொண்டு போலீஸார் விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் பொழுது அவங்களுக்கு சில ஆவணங்கள் கிடைக்கின்றன, சில ஆதாரங்கள் கிடைக்கின்றன, சாட்சியங்கள் கிடைக்கின்றன. அந்த அடிப்படையில் வந்து ஒரு நபர் தற்கொலை செய்து கொண்டார். அந்த தற்கொலை செய்து கொண்டதற்கான அடிப்படையான காரணம் ஒருத்தருடைய தூண்டுதல், ஒருவரோ பலருடைய தூண்டுதலோனு தெரிய வருகிறது. உதாரணத்திற்கு அந்த தற்கொலை செய்து கொண்ட நபர் வந்து இறப்பதற்கு முன்பாக, தற்கொலை செய்து கொள்வதற்கு முன்பாக ஒரு கடிதம் எழுதி வைக்கிறார், இல்லைனா ஒரு வீடியோ எடுத்து அதை வாட்ஸ்அப்லேயோ அதுலேயோ ஒரு அப்லோட் பண்ணுறார். அப்படிப்பட்ட தருவாயில் வந்து போலீஸார் வழக்கு பதிவு செய்து உண்மையிலே அவர் கூறுகிற குற்றச்சாட்டு உண்மைதானா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. சட்டத்தின் பார்வையில் வந்து ஒரு நபர் தற்கொலைக்கு வந்து அவர் தள்ளப்படுகிறாரா அப்படிங்கிறது மிகவும் ஒரு அடிப்படையான விஷயம். அதாவது சூன் பிஃபோர் டெத், அந்த தற்கொலைக்கு உடனடி காரணம், அதற்கு உடனே நடந்திருக்க வேண்டும். அந்த காரணமானது வந்து அழுத்தம் மிகுந்ததாக இருக்கணும். அந்த அழுத்தம் எப்படிப்பட்டதாக இருக்கணும்னா, அந்த தற்கொலை செய்த நபர் வந்து தற்கொலை முடிவுக்கு தொடர்ந்து தள்ளப்பட்டு வேறு வழி இல்லைங்கிற சூழலில் அவரை தற்கொலை பண்ணியிருக்காரு அப்படின்ற பட்சத்தில் அவர் சொல்லியிருக்க வாக்கு மூலமோ வீடியோவோ ஆதாரமாக கொல்லப்பட்டு யாருக்கு எதிராக அந்த குற்றச்சாட்டு இருக்கிறதோ அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் கைது செய்யப்படுவார். ஆனால் சட்டம் வந்து என்ன பார்க்கிறது அப்படின்னா, வேண்டுமென்றே ஒரு நபரை வந்து மாட்டி விடணும் அப்படிங்கிற காரணத்திற்காக ஒரு வீடியோவோ இல்லைனா ஒரு வாக்கு மூலமோ இருந்தால் அதனுடைய உண்மைத்தன்மையை வந்து அவங்க விசாரித்து அறிஞ்சு அந்த வீடியோவுக்கான காரணங்கள் உண்மைதான்னு தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த நடவடிக்கை எடுப்பாங்க. இல்லைன்னா யார் மேலே வேணால் என்ன வேணால் சொல்லிடலாம் அப்படிங்கிற விஷயங்களை வந்து அந்த ஒரு நிலைப்பாடு இருக்கிற காரணத்தினால சட்டம் அதை ஏற்றுக்கொள்வது கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து தற்கொலை தூண்டுவதாக வந்து தற்கொலைக்கு தூண்டுவதற்காக அமையாது அப்படிங்கிறத சட்டம் வந்து பல தீர்ப்புகளை வரையறை செய்திருக்கிறது. அதாவது ஒரு அலுவலகத்தில் வேலை பார்க்கும்போது ஒரு அன்றாட வாழ்க்கையில் ஒரு நபரை பேசுவதற்கோ ஏசுவதற்கோ திட்டுவதற்கோ பயன்படுத்தக்கூடிய வாசகங்கள் வந்து அது தற்கொலைக்கு தூண்டுவதாக அமையாது. ஏன்னா அது வாய்ச்சொல்ல கோபத்தில் சொல்கிறது. ஆனால் தற்கொலைக்கு உண்மையான காரணமாக அவரை அழுத்தம் கொடுத்து அந்த தற்கொலைக்கு உடனடி காரணமாக ஒரு காரணம் இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கும் பொழுது அது மாதிரியான விஷயங்களில் அந்த நபருக்கு எதிராக சட்டம் கடுமையாக தனது பணியை செய்கிறது. அதே நேரத்தில் ஒரு வாக்கு மூலமோ வீடியோவோ இருந்தாலும் கூட அதற்கு உண்மைத்தன்மை இருக்கிறது, ஆதாரம் இருக்கிறதுங்கிறப்ப தான் சட்டம் அதனுடைய பணியை வந்து அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கு எதிராக கடைபிடிக்கிறது.